ஹலோ இவ்வருவன் குட் மார்னிங் டு ஆல் இந்த வீடியோவில் ஏப்ரல் நைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனுக்கான எடிட்டோரியல் ஒக்காபில் பார்க்கலாம் இன்றைக்கான எடிட்டோரியலில் முதல் டாபிக் வந்து பியாண்டு ஜீரோ சம் இது வந்து கார்பன் எமிஷன்ஸை வந்து ஜீரோ பண்ணணும் கார்பன் எமி எமிஷன் வர இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி முயற்சி எடுத்து நாடும் நடத்து பண்ணிட்டு வராங்க அதை பற்றின பேசிச்சு ஸ்மாலர் கண்ட்ரிஸ் ஐஸ்லாண்ட் எல்லாம் சேர்த்து அங்கே எல்லாம் வந்து ஸ்ட்ரோன்ஸு வெள்ளம் வேவ்ஸ் இதெல்லாமே அதிகமாகிடுச்சு கார்பன் எமிஷன்ஸ்னால் யூஎஸில் வந்து க்ரீன் டெக்னாலஜின்னு சொல்லி ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ட்ரம்ப் காலத்தில் இப்போ வந்து யூஎஸ் யூகே யூரோப் அண்ட் அதர் கண்ட்ரீஸ் எல்லாம் சேர்ந்து இந்த கார்பன் எமிஷன்ஸை வந்து ஜீரோ செய்யணும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் இனிஷியேட் எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க ஃபியூல் ப்ரைஸஸ்லாம் வந்து ஹையாயிடுச்சு டேக்ஸ் வேரியேஷன்ஸ்னால் அதை பற்றி தான் முழுக்க முழுக்க சொல்லியிருப்பாங்க வாங்க நம்ம வேர்ட்ஸ்குள்ளே பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வேர்டு வந்து கன்வென்னுடு கன்வென்ட் அப்படின்னா வெர்பு அர்த்தம் கம் ஆர் பீஇங் டுகெதர் ஃபார் ஏ மீட்டிங் ஆர் ஆக்டிவிட்டி அசம்பிள் பா அசம்பிள் ஆகிறது ஏதாவது ஒன்றுக்காக அசம்பிள் ஆகிறது ஸ்கூல் ப்ரேயர்னால் எல்லோரும் வந்து ஒரு இடத்துல அசம்பிள் ஆகும் ஏதாவது கொடியேற்றுறது அப்படின்னா எல்லோரும் ஒரு இடத்துல வந்து அசம்பிள் ஆகும் அதுதான் வந்து கன்வென்னடு இந்த பேசேஜில் வந்து கார்பன் நிமிஷனை வந்து ஜீரோ பண்ணணுங்கிறதுக்காக எல்லா நாடும் வந்து ஒரு இடத்துல அசம்பிள் ஆகி ஒரு மீட்டிங் மாதிரி நடத்துவாங்க கால் டுகெதர் சமான் மீட் மஸ்டர் இதெல்லாமே சின்ன நிம்ஸ் எக்ஸாம்பிள் ஹி ஹேட் கன்வெனடியா சீக்ரெட் மீட்டிங் ஆஃப் மிலிடரி பர்சனல் மிலிடரி பர்சனலில் வச்சு ஒரு மீட்டிங் நடத்துகிறாங்க அசம்பிள் நடத்துகிறாங்க நெக்ஸ்ட் வேர்ட் ஏன்ஸ்டைனுடைய வெர்பு பிளேஸ் ஏ ரிவர்டு ஆர் ப்ரீசியஸ் ஆப்ஜெக்ட் இன் என் அப்ராப்ரியேட் ரிசப்டபிள் ஒரு பொருளை வந்து ஒரு நல்ல பொருள் அது நமக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஒரு இடத்துல நல்லா பத்திரம் பத்திரமான இடத்துல பத்திரம் பண்ணி வைக்கிற பேர் தான் லே டவுன் செட் டவுன் எக்ஸாம்பிள் ஏ லாட் ஆஃப் மெமரிஸ் ஆர் இன்ஸ்டைன்டு இன் திஸ் ஃபோட்டோகிராஃப் ஆல்பம் இந்த ஃபோட்டோகிராஃபில் ஆல்பத்தில் வந்து நான் என்னோடய நிறைய மெமரிஸ் வந்து நான் ஸ்டோர் பண்ணி பதிவு பண்ணி வச்சுருக்கேன் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கேன் நெக்ஸ்ட் ட வேர்டு வந்து கிளாமர் கிளாமர் அப்படின்னா நவுனு எ லவுட் அண்டு கன்ஃப்யூஸ்டு நாய்ஸ் எஸ்பெஷலி தட் ஆஃப் பீப்புள்ஸ் அவுட்டிங் வேஹ்மெண்ட்லி ரொம்ப கோவமாக கத்துறது ஏ லவுட் கன்ஃப்யூஸ் நாய்ஸுக்குள்ள ஒப்பமான நாய்ஸ் ரொம்ப பட்டு கத்துறது சினானிம்ஸ் வந்து அப்ரோர் லவுடு நாய்ஸ் சவுட்டிங் ஸ்க்ரீமிங் இதெல்லாமே எல்லாமே சினானிம்ஸ் எக்ஸாம்பிள் த கொஸ்டின்ஸ் ரோஸ் டு ஏ கிளாமர் அந்த கொஸ்டின்ஸ் வந்து அப்படியே கண்ட எல்லா பேரும் அட்ட டைமில் கொஸ்டின் கேட்டால் ஒரு மாதிரி நாய் சுரம்லாம் அப்படி கேட்குறாங்க கொஸ்டின்ஸ் நெக்ஸ்ட் வேர்டு வந்து ப்ராம்ப்டட் ப்ராம்ப்டட்னா ப்ராம்ட்னா வெறுப்பு ஆர் என்கரேஜ் டு சே சம்திங் ஏதாவது ஒன்று சொல்ல தயக்கப்படுறாங்க அப்படின்னா நம்ம அவங்கள என்கரேஜ் பண்ணி சொல்லி சொல்ல சொல்கிறது அசிஸ்ட் ஹெல்ப் பண்ணுறது அவங்களுக்கு எக்ஸ சினானிம்ஸ் வந்து ஹெல்ப் அவுட் ட்ரிக்கர் லீடு டு கோச் இதெல்லாம் சினானிம்ஸ் எக்ஸாம்பிள் த க்ரைசிஸ் ப்ராம்பரியா ரைசிங் டைட் ஆஃப் ப்ராட்டஸ்ட் இந்த பிரச்சனை வந்து அதிகரித்து வர நெருக்கடியை வந்து தூண்டியது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நெக்ஸ்ட் வேர்டு மயர் மயர் அப்படின்னா நவுனு ஏ சுச்சுவேஷன் ஆர் ஸ்டேட் ஆஃப் டிஃபிகல்டி டிஸ்ட்ரெஸ் ஆர் எம்பராஸ்மெண்ட் ஃப்ரம் விச் இட் இஸ் ஹார்ட் டு எக்ஸ்ட்ரிகேட் ஒன் செல்ஃப் ஒரு கஷ்டம் ஏதாவது ஒரு சூழ்நிலை அதுலேருந்து வெளிவர முடியாத நிலை அதுதான் வந்து மயர் அப்படின்னு சொல்கிறாங்க அதுவே வெர்பாக இருந்ததுன்னா காஸ்ட் டு பிகம் ஸ்டக் இன் மர்டு ஏதோ ஒரு சகதியிலையோ சேத்துலேயோ மாட்டிக்கிட்டு முழிக்கிறது எக்ஸாம்பிள் த கண்ட்ரி வாஸ் மைடு இன் ரெசன் ரெசனில் வந்து இந்த கண்ட்ரி மூழ்கிடுச்சு மயர் அப்படின்னா மூழ்கி போயிடுச்சு அதுலேருந்து வெளிவர முடியல அந்த நிலைமைக்கு பேர் தான் மயர் அடுத்த டாபிக் வந்து பிளேடைம் டைம் அப்படின்னா கிரிக்கெட் பிளே பற்றி சொல்லியிருப்பாங்க டூ தௌசண்ட் எயிட்டில் ஆரம்பித்த ஐபிஎல் வந்து இப்போ வரைக்கும் நல்லா கிராண்டாக நிறைய செலவு பண்ணி நிறைய வரவேற்பு இருக்குது அந்த கேமுக்கு சம்மர் டைமில் நடக்கும் இப்போ நடக்க போகிற பிளே ஐபிஎல் வந்து பத்தி நாலாவது எடிஷன் எங்கே நடக்குது அப்படின்னா சென்னையில் இன்னைக்கு ஃப்ரைடே நைன் ஏப்ரல் ஸ்டார்ட் ஆகி சென்னை சிதம்பரம் ஸ்டேடியமில் ஸ்டார்ட் ஆகுது யார் யாரும் ப்ளே ப ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ளே வந்து மும்பை இந்தியன்ஸுக்கும் ராயல் சேலஞ்ச் பேங்களூருக்கும் நடக்குது என்டிங் வந்து நரேந்திர மோடி ஸ்டேடியம் அகமதாபாத்தில் மே முப்பதாம் தேதி என்டிங் ஆகுது லாஸ்ட் இயர் வந்து நவம்பர் பத்தாம் தேதி துபாயில் முடிஞ்சுது அஞ்சு மாதம் அது வந்து பேண்டமிக்னால் ரொம்ப தள்ளி போயிருந்தது அடுத்து அந்த மேட்ச் முடிஞ்ச அஞ்சே மாதத்தில் இப்போ நடக்கிற ஐபிஎல் வந்து அறுபது மேட்ச் நடக்குது மே தேர்ட்டி வந்து என்டிங் ஆகுது இதில் வந்து கு மறுபடியும் கொரோனா வந்து செகண்ட் வேவ் வந்துட்டு எந்த ஆடியன்ஸும் இல்லாமல் எம்டி வென்யூஸில் நடக்குது இப்போ நடக்க போகிற ஐபிஎல் வந்து எல்லா பிளேயர்ஸுக்கும் வந்து ஃபிட்னஸ்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக இருக்கும் அடுத்து வர டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்புக்கு வந்து ஐபிஎல் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும் இந்த அடுத்து வந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வந்து அக்டோபர் நவம்பர் மாதம் இந்த வருஷம் வந்து நடக்கப்போகுது போகுது இந்த ஐபிஎல்லில் வந்து எம்எஸ் தோனிக்கும் ஏபிடி வில்லியர்ஸ் அப்படிங்கிறவருக்கும் இடையில் நடக்கிற போர் மாதிரி கூட சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டி நடராஜன் தமிழ்நாட்டை சேர்ந்தவரும் சூரியகுமார் யாதவங்கிறவங்க வந்து புதுசாக ரெண்டு பேர் இன்ட்ரடியூஸ் ஆகி அவங்க நல்லா இப்போ வந்து நல்ல நிலமையில் ஃபேம் ஆயிருக்காங்க ஐபிஎல் பற்றின இதுதான் வந்து ப்ளே டைம் ஃபர்ஸ்ட் வேர்டு வந்து டர்ஃப் டர்ஃப்னா நவுனு அந்த கிரவுண்டை தான் சொல்லியிருக்காங்க கிராஸ் அண்ட் த சர்ஃபேஸ் லேயர் ஆஃப் எர்த் ஹெல்ட் டுகெதர் பை இட்ஸ் ரூட்ஸ் அந்த புல்லோட வேரும் பூமியோட அந்த மேற்பரப்பு வந்து அந்த ஜாயின்ட் ஆகிற அந்த லேயர் தான் வந்து டர்ஃப் அதான் கிரவுண்டு கிராஸ் லேண்ட் கிரவுண்ட் பேட்ச் இதெல்லாம் சின்ன நேம்ஸ் எக்ஸாம்பிள் த கேம்ஸ் ஆர் ஆன் ஹோம் டர்ஃப் விளையாட்டுகள் வந்து ஹோம் கிரவுண்டில் நடக்குது நெக்ஸ்ட் வேர்டு வந்து நாஸ்ட்ரலஜிக்கலி அட்வர்பு வித் எ சேட் ஃபீலிங் மிக்சடு வித் ப்ளஷர் வென் யூ திங்க் ஆஃப் ஹாப்பி டைம்ஸ் இன் த பாஸ்ட் ஒரு விதமான ஏக்கம் நம்ம சைல்ட்ஹுட்ல எவ்வளோ சந்தோஷமாக விளையாடிட்டு இருந்திருப்போம் இப்போ நினச்சி பார்க்கும்போது ஹாப்பியாக இருக்கும் அதே டைம் கொஞ்சம் சேடாகவும் இருக்கும் இப்போ நம்மளால் அந்த மாதிரி இருக்க முடியலையே அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் சந்தோஷம் குழந்த சேட் ஃபீலிங்கை தான் வந்து நாஸ்டலி கல்லின்னு சொல்கிறாங்க எக்ஸாம்பிள் டு லுக் பேக் நாஸ்டல் ஜிட்லி டு யுவர் சைல்டுகுட் ஒரு ஏக்கத்தோட நம்மளோட சைல்டுகுட்டை வந்து திரும்பி யோசித்து பார்க்குறது நெக்ஸ்ட் வேர்டு வந்து ப்ராப்ப ப்ராப்பப் வந்து ஃப்ரேசல் வர்பு டு கிவ் ஹெல்ப் என்கரேஜ்மெண்ட் ஆர் சப்போர்ட் டு சம் ஒன் யாருக்காவது ஒருத்தருக்கு உதவி செய்கிறது அவங்கள என்கரேஜ் பண்ணுறது சப்போர்ட் பண்ணுறது மோட்டிவேட் சஸ்டெயின் பிளாஸ்டர் எக்ஸாம்பிள் ஹிஸ் ஃபேத் ப்ராப் ஹிம் அப் இன் டைம்ஸ் ஆஃப் கிரைசிஸ் அவனுக்கு வந்து பிரச்சனை நெருக்கடி காலத்தில் வந்து நம்ம ஹெல்ப் பண்ணுறது நெக்ஸ்ட் வேர்டு டிவியேஷன் டிவியேஷன்னா விலகல் மாற்றம் இது வ டிவியேஷன் வந்து நவுனு ஏ டிஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் வாட் இஸ் நார்மல் ஆர் எக்ஸ்பெக்டட் ஆர் ஃப்ரம் வாட் இஸ் அப்ரூவ்டு பை சொசைட்டி டிஃப்ரெண்ட் எது நார்மலாக இருக்கட்டும் இருந்து வேறு மாதிரி இருக்கிறது எதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ அதுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட்டாக இருக்கிறது எது சொசைட்டினால் அப்ரூவ் பண்ணப்படுறதோ எது ஏற்றுக்கப்படுறதோ அந்த சொசைட்டிக்கு அப்படியே மாறு மாறுபட்டு இருக்கிறது எக்ஸாம்பிள் ஏன் சிக்னிஃபிகன்ட் டிவியேஷன் ஃப்ரம் த ஆவரேஜ் வேல்யூ ஆவரேஜ் வேல்யூவில் இருந்து ஒரு குறிப்பிட்ட மாற்றம் இது மா ஒரே ஒரு வேல்யூ மட்டும் கொஞ்சம் மாறி இருக்குது அப்படின்ட்டு மீனிங் நெக்ஸ்ட்டு வேர்டு ரேஜஸ் ரேஜ் அப்படின்னா நவுன் வயலண்ட் அன்கன்ட்ரோலபிள் ஏங்கர் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு கோவம் வரும் வயலண்ட் வன்முறை பேட் டெம்பர் பேட் மூட் ஸ்கிட் இதெல்லாமே சினானிம்ஸ் எக்ஸாம்பிள் ஹெட ஹர் ஸ்டட ஹர் சடன் டவரிங் ரேஜஸ் வேர் டெரிஃபையிங் அவளோட திடீர் கோவம் வந்து எல்லாத்தையுமே பயமுறுத்து வைக்கிது திடீர் ஏங்கர் அந்த அளவுக்கு அப்படி கோவம் வருது உங்களுக்கு டூ டேஸ் செஷன் இஸ் ஓவர் இந்த வீடியோவோட பிடிஎஃப் லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிற டெலகிராம் லிங்க் டெலகிராம் குரூப்பில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ டாடா பாய் பேஸ் யூ